உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மே 24 பிறகு ஊரடங்கு வந்து அமுல்படுத்துற நிலை வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு ஒரு தைரியம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு காரணம் வந்து இந்த 2 ஊரடங்கு நடத்தின உடனே இது மூலியமாகவே ஓரளவு இந்த கொடிய கொரோனா நோயுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்திடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே 2 முன்பே அவர் இது சம்மந்தமாக நிறைய ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. உயர் அதிகாரிகளையும் அந்த மாவட்டத்தில் உள்ள மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள்ட்டையும் அவர் ஆலோசனை பண்ணி ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த திட்டத்தோடைய அடிப்படையில் பதவியேற்ற முதல் நாளிலிருந்து மிக கடுமையான முறையில் இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற வழிமுறையில் அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிலைக்காக ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்குள்ள வழிய வகையாக செய்யறதோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நோய் பாதிப்பு அதிகமாக உள்ள மாவட்டங்களை கண்காணிக்கிறதுக்கு அமைச்சர் பெருமக்களை வந்து பொறுப்பு சொல்லி நியமிச்சிருக்கிறாரு. நியமிச்சதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் மிக சரியான ரிப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும், இந்த பரவல் வந்து மேற்கொண்டு பரவாமல் குறைக்கிறதுக்குள்ள வழி பார்க்கணுங்கிற உத்தரவு போட்டு அமைச்சர்கள்ட்ட சொன்னதாக சொல்லப்படுது. தமிழகத்தில் வர்ற 24 பிறகு ஊரடங்கு அமுல்படுத்துகிற நிலை வரவே வராது என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறது. மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் 2 அமலாகும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை முறையாக செயல்படுத்துறது தொடர்பாக தொழில் நிறுவன பிரதிநிதிகள், தொழில் அதிபர்கள் மற்றும் வணிக சங்க நிர்வாகிகளோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடந்த இந்த கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. ஊரடங்கை முழுமையாக செயல்படுத்துதல் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய தகுதியான நிறுவனங்களை ஊக்குவித்தல் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்குது. ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் 24 பிறகு ஊரடங்கு மீண்டும் அமுல்படுத்த நிலை வராது என்னும், அவ்வாறு ஏற்பட்டால் தொழில் நிறுவனங்களும் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை எதை காட்டுதுன்னா இந்த 2 கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பரவலுடைய எண்ணிக்கையை நம்ம குறைச்சிடணும், கூட விடப்படக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவால் பொருளாதார சீர்கேடு வந்து மக்களும் வியாபாரிகளும் பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு கவனத்தையும் அவர் மனசில் வச்சு தான் இப்படி செயல்படுறாரு. ஆக தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சரவையும் தங்க அணியில் உள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் இவர் நல்லா சாவி கொடுத்து நீங்கள் இதை கவனமாக பாருங்கள், இந்த நோய் தொற்றுலேருந்து மக்களை காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய முதல் கடமைங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மும்முரமாக வந்து பணியாற்றுறது ஒரு வகையில் வந்து மக்களுக்கும் ஆறுதலாக இருக்குது. அவர் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களும் அதில் மிக கவனமாக இருக்காங்கன்னு பேசப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல முனைப்பு எடுக்கிற இவருடைய முயற்சிக்கு தமிழகத்தில் உள்ள மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க. மக்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா அவ அனாவசியமாக வெளியில் வந்து சுத்த போகக்கூடாது, மிக அவசியமான வேலைகள் இருந்தால் மட்டும் அரசு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பான முறையில் போட்டு சமூக இடைவெளி விட்டு அந்த வேலைகளுக்கான காரணங்களோட ஆதாரங்களோட அந்த போய் அந்த வேலையை விரைவாக முடிக்கணுமே ஒழிய தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாதுங்கிறது முதல் காரியமாக இருக்கு. அதனால இந்த முகக்கவசம், கிருமி நாசினி, சமூக விலகல் இதுகளை வந்து மிக கவனமாக கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி அவசியம் வந்து எல்லாரும் போட்டுக்கணும். ஒருவேளை தங்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று சம்பந்தப்பட்ட கொடிய கோளாறுகள் இருந்தால் அதை மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி போடுவது மிக மிக அவசியங்கிற கருத்தையும் வலியுறுத்துறாங்க. ஆக நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம ஊரையும் நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் இந்த உள்ளத்து உள்ளபடி சேனல் மூலியமா சொல்றோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.